தமிழ் அப்டேட் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கங்கள். நீங்கள் இன்னும் எங்களுடைய தமிழ் அப்டேட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுறேன் ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுடைய ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும். ரஜினியின் அண்ணாத்த படம் லாபமா நஷ்டமா? ஷாக்கிங் பிஸ்னஸ் ரிப்போர்ட். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நடிப்பில் வந்து சிறுத்தை சிவா இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகியுள்ள படம் தான் அண்ணாத்த. வரும் நவம்பர் 4ஆம் தேதி அதாவது தீபாவளியன்று வெளியாக உள்ள இந்த படத்தின் பிஸ்னஸ் ரிப்போர்ட் தற்போது வெளியாகியுள்ளது. அண்ணாத்த திரைப்படத்தின் முழு பட்ஜெட் 182 கோடியாம். இதில் ரஜினிகாந்தின் சம்பளம் மட்டுமே 100 கோடி. ரெட் ஜெயின் மூவிஸ் சார்பில் வந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தமிழகத்தில் வெளியிடுகிறது. இதில் தமிழக தியேட்டர்களில் வந்த மூலம் சுமார் 55 கோடி வரை ஷேர் கிடைக்க வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் கேரளாவில் 3 கோடி, கர்நாடகாவில் 4.5 கோடி, ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 12 கோடி வரை ஷேர் கிடைக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த இடங்களில் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் நேரடியாக இந்த படத்தை வெளியிடுறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வட இந்திய தியேட்டர்கள் மூலம் 1 கோடியும், ஓவர்சீஸ் இடங்களில் 15 கோடியும் ஷேர் கிடைக்கும் என்று தற்போதுள்ள நிலையை வைத்து கூறப்படுகிறது. சாட்டிலைட் ரைட்ஸுக்கு வந்து ₹50 கோடி மற்றும் டிஜிட்டல் ரைட்ஸுக்கு 45 கோடியாம், ஆடியோ ரைட்ஸுக்கு வந்து 2 கோடி என சன் பிக்சர்ஸ் நியமனம் செய்துள்ளதாம். ஆனால் இந்த 3 ரைட்ஸ்களை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் விற்காமல் தன்னுடனே வைத்துள்ளது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. மொத்தத்தில் அண்ணாத்த படத்தின் மொத்த பிஸ்னஸ் 187 கோடி என்றும் இதன் மூலம் 5 கோடி லாபம் கிடைத்துள்ளது என்றும் பிரபல பத்திரிகையாளர் கூறியிருக்கிறார். ரஜினியை வைத்து படம் எடுத்து வெறும் 5 கோடி தான் லாபமா என்று பலரும் அதிர்ச்சியாக இருக்கிறாங்க. ஒரு பக்கம் கொரோனா சூழ்நிலை மற்றும் மற்றொரு புறம் இதற்கு முன் வெளியான ரஜினியின் தர்பார் படத்தின் வீழ்ச்சியும் இதற்கு காரணம் என்று தெரிவித்திருக்கிறாங்க. இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணாத்த திரைப்படம் வெளியானதுக்கு பின்பு எவ்வளவு வசூல் செய்கிறது என்று.